பெட்ரோல் வெஹிக்கிளை விட இன்னும் ஒரு படி ஜாஸ்தி எனக்கு என்ன ஸ்பெஷலா உங்களுக்கு என்ன காமிக்க போறேன். இதெல்லாம் வந்து ஃப்ரீ கிஃப்ட்டு ஃபெஸ்டிவல் ஆஃபர் அஷ்யூர்ட் 3000 to 5000 மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கஸ்ட் பைக் ஏறி மிதிச்சிருப்பேன். ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்திருக்கு, ரேட்டு கம்மியாக இருக்குது. உள்ளே போயிட்டு என்ன தான் இருக்குன்றது பார்த்துருக்கோம். இதுதான் வந்து சூப்பர் பைக், இதுவும் வந்து ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபெஸ்டிவல் டிஸ்கவுண்ட்டு. அண்ட் இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், கையெல்லாம் வலிக்குமே, அந்த ஸ்கூட்டர் தான் இது. இதுதான் அந்த மார்க்கெட்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட். சார் ஹாய், வெல்கம் ப்ரோ. ஷாப்புக்குள்ளே வந்தாலே அப்படியே ஒரு ஒரு ஜிம் வெஹிக்கிள் மாதிரி இருக்கு சார். அதே பில்ட் குவாலிட்டி தானா? இல்ல அதே தான் பில்ட் குவாலிட்டியில எந்த வித சேஞ்சஸும் கிடையாது. இல்ல ஏர் மீது ஆன் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடலா இருந்தது. ஆமா, சோ இப்போ எல்லாமே நாங்க கன்வெர்ட் இன்டு ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்பீட ஏத்திட்டீங்க, ரேட்ட கம்மி பண்ணிட்டீங்க. இதுல வந்து இந்த பட்டன் இருக்கு, அந்த பட்டன் இருக்குன்றதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன். ஆமா, அதெல்லாம் தேவையில்ல. எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. எல்லாமே தெரிஞ்சிச்சு அவங்க எல்லாரும். ஆமா, அவங்களே நமக்கு எஜுகேட் பண்ணிடுவாங்க இனிமேல். நம்ம கிட்ட என்ன இருக்குங்கறதை we will tell. என்ன ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்குன்னு கரெக்ட்டா புரிஞ்சிக்கிட்டீங்க சார். பெட்ரோல் வெஹிக்கிள்க்கு ஈக்குவலண்டான வெஹிக்கிள், ஒரு ரிலையபிளான வெஹிக்கிள் வேணும் அப்படினா they can go for இந்த ரைட் மாடல். ரைட் மாடல் என்னோட சஜஷனாவும் அதான் இருந்தது. லாஸ்ட் டைம் நான் ரைட் பண்ணி லாஸ்ட் டைம் ஓட்டி இருப்பீங்க, கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கும் பாத்தீங்கன்னா அதே பாசிட்டிவ் தான். இப்போ எவ்வளவு டாப் ஸ்பீடு போகும்? 55 வரைக்கும் போகும். இப்போ எவ்வளவு ரேஞ்ச் கொடுக்குறீங்க? நாங்க வந்து இப்ப அரௌண்ட் 60 இருந்து 110 வரைக்கும் கொடுக்குறோம், பேஸ்ட் ஆன் கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட். பேட்டரி வந்து 26 AH இருந்து 39 AH வரைக்கும் கொடுக்குறோம். ஓகே பிரபு சார், அதாவது இப்போ எல்லாம் வந்து டைரக்டா பாயிண்ட்க்கு தான் போறது தான். இப்போ பிரைசிங் சொல்லிடுறீங்களா ஆடியன்ஸ்க்கு? இப்போ நீங்க வந்து போர்டெல்லாம் பார்த்துட்டேன், எல்லாருக்கும் காமிச்சிட்டேன், 3000 to 5000 டிஸ்கவுண்ட், ஃபெஸ்டிவல் ஆஃபர் எல்லாமே சேர்த்து. இப்போ எக்ஸ்ரூம் 88K 88000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆன் ரோடு பிளஸ் எவ்வளோ வரும்? பிளஸ் வந்து ஒரு 6000 to 7000 ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் இன்சூரன்ஸ் மட்டும். அது இன்சூரன்ஸ்க்கே போயிடுமே நீங்க சொல்றது. ஆர்டிஓ எல்லாமே பண்ணி கொடுப்பீங்களா அந்த ரேட்லயே? 7000ல நாங்க எல்லாமே பண்ணி கொடுத்துறோம். ஓஹோ, இப்போ இந்த கார்ட்லாம் எவ்வளவு சார் வருது? இது 1800 வரும். லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் இது கூட அது எல்லாமே அதுல வந்துரும். அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆடியன்ஸ் வெஹிக்கிள். ஓகே, நான் ஆல்ரெடி வெஹிக்கிள் டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்டேன், இது நான் ஓபனாமே ஆடியன்ஸ்க்கு ஏறி மிதிச்சு காமிச்சாச்சு. சோ ரிலையபிலிட்டி வந்து இன்னொரு கூட ஏறி மிதிச்சு காட்டுங்க இன்னும். ஏன்னா அப்ப இப்ப அதே குவாலிட்டியில இருக்கான்னு மக்கள் தெரியாது. கரெக்ட். சோ மேபி சேஞ்ச் பண்ணிரலாம்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க, பட் அதே குவாலிட்டியில தான் இருக்குது. ஓகே, இன்னொரு கூட ஏறி மிதிச்சு காட்டலாம். பாயிண்ட் என்னன்னா, ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள்க்கும் எந்த விதமாவும் வந்து கொஞ்சம் கூட குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லாம சூப்பரா இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ரேட்டும் வந்து 88000 பிளஸ் ஒரு 7000 டோட்டலாவே அவ்வளவுதான். அதுவும் ரேட்டும் ஓகே. மூணாவது, இப்போ பேட்டரி வந்து என்ன பேட்டரி கொடுக்குறீங்க? இது ஓகே பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட்லி ஓகே பண்ணுவாங்க. லித்தியம், லித்தியம் அயன், லித்தியம் பெராபாஸ்பேட்னால அதுவும் கொடுக்குறோம். ரெண்டு ஆப்ஷனும் கொடுக்குறீங்களா? இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கா? ஆமா, உங்களுக்கு எது வேணுமோ அதே கம்பெனி. லித்தியம் அயானே ஓகேன்றாங்க சில பேர், அவங்களுக்கு லித்தியம் அயன் போட்டு கொடுத்துருவாங்க. சோ தட் போட் ஸ்பேஸ் கிடைக்கும். ஆமா, சில பேர் கன்ஃபார்மா பாஸ்பேட் மட்டும் தான் வேணும்ன்றவங்களுக்கு நாங்க அதையும் கொடுத்துருவோம். அதையும் நாங்க அதுலயே டெஸ்ட் பண்ணிட்டோம், அதுலயே வந்து பிக்கப் வந்து எல்லாமே நல்லா இருக்கு. வாரண்டி எப்படி? வாரண்டி 2 இயர்ஸ் வாரண்டி. வேணும்னா அடிஷனல் எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் கொடுப்போம், வித் ஃபார் மோட்டருக்கும் கொடுக்குறோம், பேட்டரிக்கும் கொடுக்குறோம். பேட்டரி காமிங் சார். இது பேட்டரி வந்து ரிமூவ் பேட்டரி. என்ன சார் இவ்வளோ அசால்ட் காட்டுறீங்க? இது ஒன்லி டப்பாவா உள்ள இருக்கா பேட்டரி? பேட்டரி இருக்குங்க. சிம்பிளா இருக்கே சார், நீங்க என் பாக்கெட்ல வச்சுட்டு போலாம். சூப்பரா இருக்கு சார், ரொம்ப காம்பாக்டா இருக்கு. இப்போ இப்போ இதுல எவ்வளவு தூரம் போலாம்? இது வந்து 60 km வரைக்கும் போலாம். நீங்க எல்லா விதமான ஆளுங்களும் போலாமா இல்ல 60 kg இருக்கணும் அப்படின்ற? 75 kg சிங்கிள் பர்சனுக்கு நீங்க போலாம். அண்ட் எவ்வளவு ஸ்பீடு போகணும்? ரொம்ப ஸ்பீடா போனா 35 போனீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, நான் 35 போவே மாட்டேன். நீங்க 50 போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 45 km கிடைக்கும். மேக்ஸிமம் எவ்வளவு? மேக்ஸிமம் வந்து 110. அது எப்படி பெருசா கொடுப்பீங்களா? அது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஹைட் இன்க்ரீஸ் ஆயிரும். இப்போ இதுல எவ்வளவு தூரம் போலாம்? 35 இது வந்து உங்களுக்கு அரௌண்ட் 85-90 போலாம். பரவாயில்லையா? இப்போ இதுலனா நம்ம ஹெல்மெட் கூட வச்சுக்கலாம்ல? அதுல வந்து ஆஃப் ஹெல்மெட் நம்ம வச்சுக்கலாம். ஏன் சார் மீதி ஆஃப் பத்தாதா? ஃபுல் ஹெல்மெட் பண்ண வைக்க முடியாது. இல்லையா சார், இதில் நானே ஆஃப் போகலாமே சார். இதில் ஏன் ஆஃபே இதில் பத்தினேன்? நீங்கள் ஹெல்மெட்டே பத்தாது. ஹெல்மெட் ரொம்ப நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கீங்க. அது நான் ஒரு வாட்டி வெயிட் பார்க்குறேன். இதுவும்
ரொம்ப வெயிட் லெஸ்ஸாக தான் இருக்குது. இது ஒரு 12 கிலோ கூட இருக்காது போல இருக்கு. இது வந்து 8 kgs வரும். 8 kgsஆ? வெறும் 8 kgsஆ? அப்போ ஃபர்ஸ்ட்டு காமிச்சது அது வந்து ஒரு 6 கிலோ வரும். அவ்வளோதான் இல்லை. ஸோ இப்போ எல்லாரும் ஃபெரோ பாஸ்பேட் கேட்குறாங்க. ஸோ அதனால நாங்களும் வந்து கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு நாங்கள் வி ஆர் சாட்டிஸ்ஃபைங் தம். இந்த ஈவ்ட்ரெக் ரைடில் ஒரு பெரிய ஹைலைட்டாக வந்து இந்த பில்ட் குவாலிட்டி, வைப்ரன்ஸ் அண்ட் இந்த அவுட்டர் ஃபினிஷ். பெட்ரோல் வெஹிக்கிளை விட இன்னும் ஒரு படி ஜாஸ்தியாக நெக்ஸ்ட் லெவலில் வந்து இந்த ஃபினிஷிங் அண்ட் பாடி பேனல்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. டிசைன் ஃபீச்சர்ஸ் வித் பாடி டைனமிக்ஸ் பார்க்கலாம். இங்கே ஃபீச்சர்ட் ஹைலைட் வந்து எக்ஸாக்ட்லி லைக் அ பெட்ரோல் வெஹிக்கிள். உங்களுக்கு வெயிட்டு, பில்ட் குவாலிட்டி எல்லாமே. ஃபீச்சர்ஸ் அண்ட் மெயின் ஹைலைட்ஸு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் வேறு ஒரு வீடியோவில், அந்த லிங்க் மேலே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதுவும் வந்து ஒரு பெரிய ஹைலைட் இந்த வெஹிக்கிளில். இப்போ இந்த எல்இடி லைட்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்கன்ட்டு. பூட் லைட்டும் இருக்குது நம்மளுக்கு வித் யூஎஸ்பி ஃபங்க்ஷன். ஹெல்மெட்டோ இல்லாட்டி வேறு ஏதாவது வச்சுக்கலாம். நீங்கள் நம்மளுக்கு வந்து பேட்டரி டிட்டாச்சும் பண்ணிக்கலாம். போன வாட்டி மாதிரியே நான் வந்து ஏறி சார். இப்போ இதோட உங்களை விட மாட்டேன், இதை பத்தி தான் மெயினா இது சொல்லுங்க. எல்லாருமே நாங்க இனிஷியலா பைக் மாடல்ல வந்து குடுக்கும்போது வா அப்படியே நம்ம பெட்ரோல் பைக் மாதிரியே இருக்கு சார். அப்போ இதில் நீங்கள் இதோட அப்டேட் எல்லாம் இது எல்லாமே நீங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. ஆமாம். ஸோ எல்லாரும் நமக்கு கொடுத்த சஜஷன் பார்த்தீங்கன்னா வந்து வெஹிக்கிளோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது தான். இது வாங்கினா நம்ம நட்சத்திரம் மாதிரி ஆயிடலான்றீங்களா? சூப்பராக இருக்குது சார். ஓகே, இது இது வந்துடும் இல்லை பைக்கோட அது எடுத்துக்கலாம். அதாவது இதில் வந்து ஆக்சுவலாக மெயினாக நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆனதே வந்து அந்த சவுண்டு. மற்ற கம்பெனியில் அந்த சவுண்டு இருக்குது, ஆனால் இதில் வந்து அப்படியே பைக் ரொம்ப நேச்சுரலாக இந்த ஆன் ஆஃப் ஆப்ஷனு. இப்போ வந்து சைட் ஸ்டாண்ட் சென்சர் ஆக்டிவேட்டாக இருக்கும், இப்போது டீஆக்டிவேட்டாக இருக்கும், சென்டர் ஸ்டாண்டும் இருக்கும். ப்ளஸ் இது வந்து கம்ப்ளீட்லி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பிகாஸ் ஆஃப் இந்த ஹப் மோட்டர். ஃபேமிலி ஓரியன்ட் பைக் இது மெயின். அண்ட் கம்ஃபர்ட், உட்காந்தா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ பேக் பெயின் அதெல்லாம் எதுவும் வராது. இப்போ இது வந்து நீங்கள் எல்லாரும் வாங்குற ரேட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டீங்களா? ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லான்ச் பண்ணும்போது 1.6 lakhs இருந்தது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பிராண்டு கிட்ட பேசி கம் அப் வித் 1.42 எக்ஸ்ஷோரூம். அவ்வளோ கம்மி பண்ணிட்டு 18,000 கம்மி. 18,000 டிஃபரன்ஸ். இப்போ தீபாவளிக்காக ஃபெஸ்டிவல்காக கொடுத்துருக்கோம். ரெஜிஸ்ட்ரேஷனும் இன்சூரன்ஸ் அது ஒரு 8,000 ரூபாய் வரும். அது ஒரு 9,000 to 10,000 வரும். டாப் ஸ்பீட் சொல்லுங்கள். டாப் ஸ்பீட் வந்து 85 km/h. ரேஞ்ச் 10 போவோம். 110 to 120 போவோம். நீங்கள் இப்போ மெயின்டைன் 45 to 50. அண்ட் இதில் கலர் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது? கலர் வந்து பிளாக் அண்ட் ரெட். இன்னொரு யூனிக் ஃபீச்சர் காமிக்கிறேன். புது மாடல் எங்களுக்கு காட்டுவீங்க, எப்போ காட்டுவீங்க? புது மாடல் வந்து இப்போ எங்களோட 6th மாடல் நாங்கள் ஆல்மோஸ்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். அதில் என்னென்னலாம் பண்ணலாம், ஏறி மிதிக்கலாமா, அந்த மாதிரிலாம் என்ன? அதில் நீங்கள் 200 kg, 230 kg வரைக்கும் கூட நீங்கள் ஏறி விளாடலாம் அதில். ஓ அப்படியா? நீங்கள் 5 பேர் கூட அதில் ஏறிக்கலாம். லோடரு அப்புறம் டெலிவரி வெஹிக்கிள்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த பில்ட் குவாலிட்டியில் மார்க்கெட்லேயே வந்து நாங்கள் காம்படிட்டிவ் ப்ரைஸில் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த வெஹிக்கிளை. அப்படியோ சரி, ரேட்டு லாஸ்ட்டாக சொல்லலாம். இப்போயே சொல்லியிருக்கோம் ரேட்டு. நம்ம வண்டி பாருங்கள், வண்டி பார்த்துக்கோங்க. நம்ம சரி, அப்போ வண்டி காமிங்க சார். இப்போ இங்க வண்டி வர வச்சு வண்டி கொண்டு வந்து பார்த்தா சைக்கிள் பார்த்தா நார்மலா இருக்கு. இது 200 கிலோ தாங்கும். 200 கிலோ தாங்க. நீங்க டெஸ்ட் பண்ணி பண்ணி பார்க்கலாம். ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதான் ஃப்ரேம். இது ஃப்ரேம் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃப்ரேம் தான் மோல்டு இது. ஓகே. டோட்டலாவே வெஹிக்கிள் பூராவே இதுதான் வந்து லோடிங் எடுக்கிறது. ஓகே. அதான் சிங்கிள் மோல்டு ஃப்ரேம். சிங்கிள் மோல்டு ஃப்ரேம் சொல்லுவாங்க. வண்டி ஃபுல்லாவே ஜாயிண்ட். நார்மலா வந்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிள்க்கு வந்து டூயல் டிஸ்க்லாம் கொடுக்க மாட்டாங்க. சோ நாங்க வந்து வித் டூயல் டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துறோம். மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா லோடர் வெஹிக்கிள் எல்லாமே வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல்ல தான் இருக்கு. நாங்க வந்து இப்ப ரெஜிஸ்ட்ரேஷனோட தான் டாப் ஸ்பீட் வந்து 45 to 50 வரைக்கும் போகும். ஓகே. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா இல்லை? அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் அக்சசரிஸ்லாம் கிடையாது. அது கொடுத்துருவீங்க. அப்படியே இருக்கிறது வித் வெஹிக்கிள் காஸ்டோட வரும். ஓகே. டிரைவர் மட்டும் தான் உட்கார முடியுமா? டிரைவர் மட்டும் தான். அப்போ நான் உட்காரணும்னா ஃப்ரண்ட்ல உட்காந்து? நீங்க உட்காதீங்களா? ஃப்ரண்ட்ல ஃப்ரண்ட்ல உட்காரலாம். உட்காந்து என்ன சார் டிராக்டர் மாதிரி சொல்றீங்க? டயர் மேல உட்கார. நீங்க கால் கூட அந்த பக்கம் ரெண்டு போட்டுக்கலாம். ஏன் கால் போய்டும்? பட் வெயிட் தாங்குமா? தாங்குதாங்க. டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதுலயே உட்காந்து ஓட்டலாமா? ஃப்ரண்ட்லயே? அதுக்காக பேக்ல உட்காந்து பாருங்க. நீங்க ஃப்ரண்ட்ல உட்காந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. பேட்டரி இதுல பேட்டரி வந்து நான் உங்களுக்கு சொல்றேன்.
ஸோ இதுதான் பேட்டரி. ஓ, இது இது என்ன சார், பூமிக்கடியில் இவ்வளோ பெரிய பொருள்லாம் வச்சுருக்கீங்க? டூயல் பேட்டரியே வந்துடும். இங்கே ஒரு பேட்டரி, இங்கே ஒரு பேட்டரி வச்சுக்கலாம். இல்லை, இதுக்குள்ளே இவ்வளோ இடம் இருக்குன்றதே இது ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட ஸ்பேஸ் இருக்கும். கால் வைக்கிற இடத்துல இவ்வளோ பெரிய பொருள் வச்சுருந்தீங்க, இல்லை யாருக்கும் தெரியாமல். ரெண்டு போர்ஷனாக இருக்குது, ரெண்டு போர்ஷனாக இருக்குது. இப்போ யாராவது வேணாம்னாங்கன்னா இதை எடுத்துகிட்டு ஒரு ஃபுல் பேட்டரியாகவும் நாங்கள் மேக் பண்ணி கொடுத்துருவோம். லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் போகணும்னா ஃபுல் பேட்டரி வந்துடும், 40 days வரைக்கும் கொடுக்குறோம். இன்சூரன்ஸ் அண்ட் ஆர்டிஓ சார்ஜஸ் மட்டும் ஆட் பண்ணி ஆஸ் பர் ஆக்சுவல்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம். 6,000 to 7,000. ஸோ 80 to 81 வந்து உங்களுக்கு ஆன் ரோடு டோட்டலாகவே வந்துடும். ஓகே, டபுள் பேட்டரி இல்லை ஒரே பெரிய பேட்டரி, லித்தியம் அயான், லித்தியம் ஃபெராபாஸ்பேட். ஓகே, ஸோ கஸ்டமர்ஸோட கஸ்டமைசேஷன் தான் இது எல்லாமே. இப்போ இது வேணும்னா ரெண்டாக கூட ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துரு, ரெண்டாகவும் ஸ்பிளிட் பண்ணி கொடுப்போம். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ஆமாம் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, உங்ககிட்ட ஸ்டாக்கு அண்ட் உங்களோட ஸ்டாஃப் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க? ஓகே, நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ தூரம் தான் டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து எல்லா மாடலுக்குமே டெஸ்ட் ட்ரைவ் வச்சுருக்கோம். அவங்க எவ்வளோ தூரம் வேணாலும் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபைனலாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நாங்கள் வந்து புக் பண்ணவே சொல்கிறோம். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வாங்க வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் வெஹிக்கிளை, வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்தனா நீங்கள் எங்ககிட்ட வந்து புக் பண்ணலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார், உங்கள் அப்டேட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்போ தீபக் ப்ரோ இருக்காரு, போன வாட்டி ஏறி மிதிச்ச மேம் ஸ்கூட்டர் ப்ரோ தான் பர்மிஷன் கொடுத்தாரு, மற்ற இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டேன். ப்ராடக்ட் மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸ் இல்லையோ, எனக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ் சொல்றேன், ஏறி குதிப்பேன். அதுக்கு தான் ரெடியா இருக்கேன். அதாவது நான் கடைசியா வந்து டிராக்டர்ல போறப்ப அந்த வீல் மேல ஏறி உட்காரு, அதே மாதிரி இத்தினோண்டு ஒரு சின்ன வெஹிக்கிள்ல எந்த எஃபெக்டுமே இல்ல. நம்ம ஷோரூம்ல யார் யார் இருக்கோ எல்லாரையும் உட்கார வச்சுக்கலாமா? 90. ஓகே, இன்னைக்கு மட்டுமா எப்பவுமே 90 எப்பவுமே தான், நீங்க தான் ஹையஸ்ட் நினைக்கிறேன். இப்படியே ஒசுப்பேத்தி ஒசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. எவ்வளவு ப்ரோ? 65. இந்த வந்துட்டானுங்க இல்ல, ஏன் செல்ல வந்துட்டானுங்க இல்ல. கிருஷ்ணா எவ்வளவு ப்ரோ? நீங்க ஒரு 200 ரூபாய்ங்களா கிலோ? என் ரேட்டு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. 70 ப்ரோ 70. நான் விக்கி ப்ரோ, நீங்க எவ்வளவு ப்ரோ? 40 ப்ரோ. இங்க போய் சார் நீங்க எவ்வளவு? 85 89. டேய், ஏ தலைவ சிங்க வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கில் கொண்டி அனுப்புனா போம்டா, பனிமலை எரிமலையா வரும்டா. இவன் நடைய பார், உடைய பார், தலைய பார். ஓகே ப்ரோ, போமா. 3000 ப்ரோ வண்டி. ஓகே ப்ரோ, ரெடி. நீ பிளான் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, போமா. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்கள ஐயா, ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஸோ இந்த மாடல் பேர் ஈவ்ட்ரிக் கனெக்ட். இந்த இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டு வருது, ஒரு நெக்ஸ்ட் லெவல் லைட்ஸாக இருக்குது. இதில் மெயின் ஹைலைட்டே வந்து இந்த சிங்கிள் கோர் ஃப்ரேம், இந்த ஃபுல் ஃப்ரேம் வந்து ஒரே பீஸ், வண்டியோட ஓவரால் பாடியே வந்து இந்த 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 ஃப்ரேம் தான், இந்த டியூபுலர் ஃப்ரேம், இந்த ஸ்ட்ராங் கோர் மெட்டல் ஃப்ரேம். அண்ட் இந்த இடத்துல வந்து பேட்டரி வச்சுருக்காங்க, கம்ப்ளீட்டாக என்க்ளோஸ்டாக வச்சுருக்காங்க, கீழேருந்து ஃபுல்லாக கவர்டாக இருக்குது, தண்ணி போகாத அளவுக்கு. இன்னும் ஒரு சிறப்புனா இங்கேயும் வந்து நம்ம வெயிட் லோட் பண்ணிக்கலாம்,
இந்த இடத்துலையும் வெயிட் லோட் பண்ணிக்கலாம், இங்கேயும் லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கு. இந்த ஃப்ரண்ட்ல ஒரு பைப் இருக்கு, இங்கேயும் ரெண்டு பைப் நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க் இருக்கு, ரியர்லேயும் டிஸ்க் இருக்கு. ரியர் எல்இடி பார்க்கலாம், அதுவும் ஒரு ஸ்டைலிஷா சார்ஜிங் பாயிண்ட்டு. இது ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கவர் ஒன்று எங்கே வேணால் நம்மளுக்கு மாட்டி கொடுப்பாங்க. இங்கே வேணும்னா இங்கே, பேக்கில் வேணும்னா இங்கே, இல்லை வேணும்னா இங்கே, அந்த மாதிரி. சைட் ஸ்டாண்ட் சென்சரோடு வருது. சைட் ஸ்டாண்டும் இருக்குது, சென்டர் ஸ்டாண்டும் இருக்குது. பை டிஃபால்ட் கொடுத்துட்றாங்க. இதில் டிஸ்பிளே பார்க்கலாம். இது ஒரு எல்இடி டிஸ்பிளே, எதுவும் கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. மோட்ஸு, கிலோமீட்டர்ஸ், பேட்டரி, இவ்வளோ விதமான எரர்ஸும் நம்மளுக்கு காமிக்கும்.